கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக வந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக அநேக செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மிகவும் ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்களுடைய பதில்கள் எல்லாம் எங்களை இன்னும் அதிகமாக உற்சாகமடைய செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேகருக்கு இந்த நிகழ்வுகளை சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு செய்திகள் வெளிவருகிறது, இப்படிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய உறவுகளுக்கெல்லாம், உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை நீங்கள் தெரிவுபடுத்தும் போது அவர்கள் நிச்சயமாக இந்த செய்திகளை கேட்பார்கள். அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் பொழிந்தருள்வதற்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த நாளிலும் கூட நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்தி ஆண்டவர் இன்றைக்கு தருகிற வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, வேதாகமத்தை கரங்களில் வைத்திருக்கிறவர்கள் தயவு கூர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மிக அழகான ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. நீ பயப்படாதே, ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏன் பயப்படக்கூடாது என்று சொன்னால், நான் உன்னுடனே இருக்கிறேன், ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். திகையாதே, நான் உன் தேவன். நீ கலங்க வேண்டியதில்லை, நான் உன் தேவன். ஏன் என்று சொன்னால், நான் உன்னை உண்டாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை உன்னதமான வார்த்தை! ஒரு வசனத்தில் எவ்வளவு ஆழங்கள் இருக்கிறது என்று பாருங்கள். பயப்படக்கூடாது. ஏன் நான் பயப்படக்கூடாது என்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் திகைக்கக்கூடாது என்று சொன்னால், அவர் என்னுடைய தேவனாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெறுமனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லாமல், வெறும் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்படியே நின்று விடாமல், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு வாய்ப்பளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன், எல்லாருடைய கண்களிலே கிருபை கிடைக்க செய்வேன், தயவு கிடைக்க செய்வேன், ஆசீர்வாதத்தை வரப்பண்ணுவேன். நீ அவைகளெல்லாம் முடியாது, நடக்காது, ஆகாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அவைகளெல்லாம் நடந்தேற செய்வதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்வதற்கு வாஞ்சிக்கிறேன். சற்றேறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக, அல்லது இல்லை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று நான் நம்புகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் ஐஎஸ்ஓ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், இதை நிறைய நிறுவனங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி கொடுக்கிற ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு அசோசியேட் கன்சல்டண்ட்டாக நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். என்னுடைய பகுதியில் பெஞ்ச்மார்க் என்ற ஆஸ்திரேலியன் கம்பெனியோட எங்களுக்கு ஒரு டைஅப் இருந்தது. அதன் மூலமாக கல்லூரிகள், தொழிற்சாலைகள், பல பெரிய நிறுவனங்களுக்கு இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் பிரயத்தனம் எடுத்து அந்த பாடியோட கன்சல்டேஷன், அதாவது இந்த சர்டிஃபையிங் பாடியோட கூட எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உறவு இருந்தது. அசோசியேட் ஆகவர்களோடு கூட இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம். அவர்களுடைய சதர்ன் இந்தியாவில் ஒரு பிரான்ச் மேனேஜர் பொறுப்பாளர் இங்கே சென்னையில் அவர் இருந்து அவர் எங்களோடு தொடர்பு கொள்வார். அவர் மூலமாக நல்ல நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்று இந்த சர்டிஃபிகேஷனுக்கான பணிகளை எல்லாம் நாங்கள் செய்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே நாள் ஒரே தருணத்தில் ஒரு 3 நிறுவனங்களில் எங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைத்து
அந்த கன்சல்டேஷன் ஒர்க்கெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு உரிய காரியங்கள். இதில் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிஸ்டம் பேஸ்டு, எல்லாவற்றையும் ஒரு முறைப்படுத்தி ஒரு ஒழுங்கும் கிரமமாக எப்படி செய்வது, எல்லாமே ஃபூல் ப்ரூஃபாக இருக்க வேண்டும் என்பதற்கு வேண்டிய அடிப்படையான காரியங்களை அங்கே ஊழியம் செய்கிறவர்களுக்கெல்லாம், பணி செய்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, ரெக்கார்டிங் எல்லாம் எப்படி பயன்படுத்த, எப்படி மெயின்டைன் பண்ண வேண்டும், அப்புறம் பீரியாடிக்கல் இன்டர்னல் ஆடிட்டிங், எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் என்றெல்லாம் அவர்களுக்கு பயிற்றுவித்து அந்த நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதற்கு, வெற்று வளர்ச்சியை நோக்கி கண்டினியூஸ் குரோத்துக்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற அந்த ஒரு உன்னதமான ஒரு நிறுவனமாக இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்களும் பயன்படுத்தி அநேகருக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். அவர் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அநேகர் இதற்காக உற்சாகமாக எங்களோடு கூட ஒரு நல்ல பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை வைத்து கொண்டிருந்தார்கள். நாங்களும் நல்ல பெரிய நிறுவனங்களோடு ஒரு நல்ல உறவு இருந்தது, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த சர்டிஃபிகேஷன் ஒர்க் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இந்த நிறுவனத்தினுடைய கண்டிஷன் என்ன என்று சொன்னால், அந்த முழு தொகையையும் நாங்கள் பெற்று அவர்களுக்கு முதல்ல கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது தான் அந்த ஆடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடித்து, இந்த ட்ரைனிங் எல்லாம் முடித்து, சர்டிஃபிகேஷனுக்காக ரெக்கமெண்டேஷன் போய் அவர்கள் சர்டிஃபிகேஷனை அக்செப்ட் பண்ணி நமக்கு அனுப்பி வைப்பார்கள். இது வழி வழியாக நடக்கிற ஒரு முறைமை. அந்த முறைமையில் நாங்கள் அந்த ட்ரைனிங் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முழு தொகையையும் வாங்கி இந்த மூணு நிறுவனத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் அளவுக்கு தொகைகளை கலெக்ட் பண்ணி நாங்கள் அனுப்பி வைத்து விட்டோம். எல்லாம் முடிந்தது. அவர்கள் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவங்க எல்லாம் ஒரு ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கணும் என்கிற ஒரு உந்துதலையும் நாங்கள் கொடுத்துருந்தோம். அவர்களும் ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு கால அளவை அவங்க நிர்ணயித்து, இந்த நாளில் எங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்துவிட்டால் இதற்கு தனியாக ஒரு ப்ராசஸை நாங்கள் பண்ண வேண்டியதில்லை, இதை வந்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கோ அது ஒரு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வைத்து அந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸை வந்து எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் என்று சொல்வதற்கு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கியோ அல்லது அதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷனை வைக்காமல் எங்கள் நடக்க இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்லேயே இந்த ஃபங்க்ஷனையும் இணைத்து செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்றெல்லாம் அவரவர் ஒருவர் குறிப்பிட்ட நாட்களை நிர்ணயித்து கொண்டு எங்களிடத்தில் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதற்காக எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே முடிந்துவிட்டது. இப்பொழுது சர்டிஃபிகேஷன் வர வேண்டியதுதான் பாக்கி. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் எங்களுடைய இந்த சதன் இந்தியா பொறுப்பாளரை நாங்கள் தொடர்ந்து அவரிடத்துல தான் அந்த பணத்தெல்லாம் வாங்கி நம்ம கொடுத்துருந்தோம். அவர்கள் அந்த பணத்தை வாங்கி கொண்டவர், அவர் இப்போ எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸ்க்கு உதவி செய்கிறவர், அவர் தான் எங்களுக்கு அசோசியேட்டாக அந்த பெஞ்ச்மார்க் நிறுவனத்தினுடைய தொடர்பாளராக அல்லது ஒரு பொறுப்பாளராக இங்கே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நேரடியாக ஆஸ்திரேலியாவில் தொடர்பு கொள்வது எப்படி இயலாத காரியமோ அதற்காக இங்கே ஒரு தொடர்பாளர் இருக்கிறதுனால அவர் மூலமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும், நாங்கள் அவர்களோடு கூட அசோசியேட்டாக இருப்பது தெரியும், தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், என்ன ஆச்சு? இப்போ இவர் ஒவ்வொரு முறையும் சொல்வார், அதில் நிறைய என்சிஆர் கொடுத்துருக்குறாங்க, நான் கன்ஃபர்மிட்டி ரிப்போர்ட் வந்து கொண்டே இருக்கிறது, அதில் சில காரியங்கள் எல்லாம் மேலும் மேலும் கேட்கிறார்கள், அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சில தகவல்களையும் எங்களிடத்திலும் கேட்பார். அதை அதற்குரிய டாக்குமெண்டேஷன்ஸும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். இது தொடர்கதையாக ஆக ஆரம்பிச்சது. இப்பொழுது இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தர் எங்களிடத்தில், என்ன நாள் கடந்து போய் கொண்டிருக்கிறதே, எப்பொழுது முடிப்பீர்கள் என்று இவர்கள் இங்கே கேட்க ஆரம்பித்தார்கள். நாங்களும் அவரிடத்தில் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இந்த தகவல் இப்படியே சொல்லிகிட்ருக்குறோம், அங்கே வந்து ரிப்போர்ட்டிங் வந்து நிறைய போயிட்டுருக்குது, நிறைய கேட்குறாங்க, இப்போ வந்து சிஸ்டம் மாறி இருக்குது, அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு காலம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மாதக்கணக்காயிற்று. மாதம், 2 மாதம் 3 மாதம் என்று தள்ள ஆரம்பித்தது. இதனிடையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து நேரடியாக அங்கே இருக்கிற
தொடர்பாளர் எங்களை தொடர்பு கொண்டு எங்களிடத்தில், என்ன பாபு தாமஸ் ஏன் ஒன்றும் பிஸ்னஸே பண்ணாமல் இருக்கிறீங்க, நீங்கள் தாராளமாக செஞ்சு நல்லா செஞ்சுட்டு இருந்தீங்களே, உங்ககிட்ட நிறைய கிளையன்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களே, என்னாச்சு, ஏன் எங்களுக்கு எதுவுமே நீங்கள் இன்னும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீங்க, உங்களது எல்லாமே நில்லாக இருக்குதே, எல்லாமே ஜீரோவில் காட்டுதே, ஏன் நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டார். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், இல்லைங்க நிறைய ப்ராசஸில் இருக்குது, இப்போ ஒரு 3 சர்டிஃபிகேஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம், இது நடந்து 2-3 மாதம் ஆயிற்று, இன்னும் எங்களுக்கு சர்டிஃபிகேஷனே வரலை, உங்களுடைய தொடர்பாளர் இங்கேருந்து அவர் அதுக்காக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் யதார்த்தமாக இருக்கிற சூழ்நிலைகளை ஒரு இடத்துல நாங்கள் தெரிவித்தோம். இப்போ அவங்க சொன்னாங்க, அப்படியா, அந்த மாதிரி எதுவும் உங்கள் பேரில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையே என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை எங்களிடத்தில், ஒரு பெரிய காரியத்தை அவர் சொன்னார். எனக்கு அது பெரிய அதிர்ச்சி ஆகிறது, என்ன சொல்லுகிறீர்கள், உங்கள் பேரில் எந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் இருப்பதாக எங்களுக்கு தகவல் இல்லை. இப்பொழுது நான் சொன்னேன், இல்லை இன்னாரிடத்தில் இதை கொடுத்துருக்குறோமே. அப்போ அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, அவரை நாங்கள் அந்த பணியிலிருந்து நீக்கி 2 மாதம் ஆயிற்று என்று சொல்கிறார். நீக்கினவர்கள் அவர்கள் நீக்கப்பட்டார்கள், இன்னொருவரை போடுறதுக்கான எந்த தகவலும் இல்லை, அல்லது நீக்கப் போகிறோம் என்ற தகவலும் இல்லை, எதுவுமே இல்லாமல் எல்லாமே பிளாங்காக வைத்து இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அவர் பணியில் இல்லை, அவரை நாங்கள் நீக்கிட்டோம், அவர் ஒரு கரப்டட் பர்சன், ஆகவே அவரால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, நாங்கள் நீக்கிட்டோம், நீங்கள் ஏன் அவரை தொடர்பு கொண்டீங்க. நான் சொன்னேன், எப்படி, அவர் தானே முதல்ல எல்லா ப்ராசஸ்லையும் அவர் தானே இருந்தார், ஏன் இந்த தகவலை நீங்கள் சொல்லவில்லை என்று எங்களுக்குள்ளே இப்போ பெரிய வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க இப்போ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, உங்கள் பேரில் எந்த ரெக்கார்டும் எங்கள்கிட்ட இல்லை, எதுவுமே எங்களுக்கு வரலை, இப்போ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, நீங்கள் யார்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தீங்களோ அவர்கிட்டருந்து அந்த பணத்தை வாங்கிடுங்க, வாங்கி நான் ஒருத்தரை இப்போ புதுசாக ஒருத்தரை நியமிக்க போகிறோம், அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுங்க, அவர் வந்து உங்களுக்கு அந்த மறுபடியும் அந்த ஆடிட்டிங் ப்ராசஸ் அவர் நடத்துவார், நடத்தி இப்போ நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடலாம் என்கிற ஒரு மிக மோசமான, ஒரு பயங்கரமான, நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு சூழலிலே எங்களை கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறார். எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எந்த மனநிலையில் இருப்போம் என்பதையும் நீங்கள் இப்பொழுது கணிக்கலாம். நான் சொல்கிறது, இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு இது. இவ்வளவு பெரிய தொகையை இப்பொழுது கொடுத்தவர் அவரும் பணியில் இல்லை, அவர் இப்போ தொடர்பில், ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்பு கொள்ளும், இந்த விஷயம் அவருக்கு தெரியாது, ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் அவர் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் எனக்கு இதே பதிலை சொல்லுவார், தொடர்பு கொண்டு இன்னும் ப்ராசஸ்லேயே இருக்குது, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பார். இந்த நிகழ்வுக்கு அப்புறமும் நாங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது இதே பதிலை தான் சொன்னார். இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் அவங்க பயங்கரமான செய்திகளை சொல்கிறார்கள், எல்லா இடத்துலையும் இது மாதிரி பணம் வாங்கிட்டாரு, இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வந்து அவர்கிட்ட ரெக்கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம், நீங்களும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள், போலீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இப்படி எங்களுக்கு புதிய பயங்கரமான சூழலுக்குள்ளே இப்போ அவங்க எங்களை நெருக்குகிறார்கள். எனக்கு பெரிய பயம் என்னென்று சொன்னால், எங்கள் நாங்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிற எங்களுக்கு மிக அறிமுகமானவர்கள் நிறுவனர்கள் இடத்துலேருந்து இப்போ பணம் வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ நான் இந்த காரியத்தை என்னுடைய பகுதியில் போய் நான் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நானும் இதில் உடந்தை என்று தான் சொல்லுவார்கள். அதுதானே நிச்சயம், இதுதானே நடந்திருக்கும், இதுதான் உனக்கு உண்மை, ஆனால் இப்பொழுது நான் அதையும் அவர்களிடத்தில் சொல்ல முடியாது. இப்போ இவர்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லை ப்ராசஸில் இருக்குது, நான் பேசிகிட்டு இருக்கிறோம், வந்துடும் வந்துடும் சொல்லிகிட்டு இருக்கோம், அவங்க சொன்ன கால அளவும் மாறி இப்போ இன்னொரு காலத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு எப்போ தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இதை சரிப்போ எப்போ வருதோ பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படி நிறுத்திட்டாங்க. இப்பொழுது எனக்கு ஒரே ஒரு வழி, இப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் போலீஸுக்கு போங்க, இப்பொழுது புதிய அவருக்கு பதிலாக ஒருத்தர் இன்னொருத்தர் வந்துட்டாரு, அவர் வந்து என்கிட்ட இப்போது பிரெயின் வாஷ் பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க, அதனால் நாம் என்ன செய்யலாம், சில இதுக்குன்னு பணம் வாங்கி கொடுக்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்கள நம்ம அணுகுமோ, இது நாங்கள் அநேக சொல்லியிருக்கிறோம், அவங்கள நாங்கள் அணுகுவோம், அவங்கள அணுகும் போது அவங்க மூலமாக அவங்கள மிரட்டி கிரட்டி நம்ம பணத்தை வாங்கிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்கி கொடுத்துடலாம்,
ஆனால் யாருமே சொல்ல மாட்டார்கள், நாங்கள் எப்படி இருந்தாலும் இது வாங்கிட்டீங்க, இதை நாங்கள் பார்த்துக்குறோம், கவலைப்படாதீங்க, இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம் அப்படின்னு யாருமே சொல்ல. நீ பணத்தை வாங்கி கொடு, அப்புறம் பார்த்துக்கிறோம். எப்படி வாங்கிறது? எனக்கு பெரிய மனக்குழப்பத்தை இது உண்டாக்கிவிட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் என்ன அழகான வார்த்தையை பேசுகிறார் பாருங்கள். பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அது மாத்திரம் இல்லை, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகாயம் பண்ணுகிறவர் ஆண்டவர். இது போன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படிப்பட்ட சூழலில் ஒருவேளை இருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த செய்தி உங்களுடையது. அன்றைக்கு நம்முடைய தேவன் இந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்றினவர், உங்களையும் காப்பாற்றுவது அது நிச்சயம். பிரியமானவர்கள், நிச்சயம் காப்பாற்றுவார். அவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்று பாருங்கள். அதுதான் இந்த நாளினுடைய விசேஷம், இந்த செய்தியினுடைய விசேஷம். ஆண்டவர் எப்படி என்னை பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் உனக்கு நான் திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். எப்படி சகாயம் பண்ணினார், எப்படி என்னை பலப்படுத்தினார்? அவர் வாக்கு மாறாதவர் அல்லவா? அவர் நம்முடைய தேவன் அல்லவா? அவர் நம்மோடு இருக்கிறவர் அல்லவா? ஆகவே தான் அவர் தைரியமாக சொல்கிறார், பயப்படாது. இன்றைக்கு எனக்கு அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள், இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள், என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கான செய்தி. நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. இந்த தருணத்தில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறாரோ அதே போன்ற ஒரு கிரியையை உங்கள் வாழ்க்கையிலும் நடத்தி காட்டுவார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆண்டவர் சத்தியமான தேவன், ஆண்டவர் நம்முடைய தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துவார், நமக்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நான் பெரும் குழப்பத்தில் நிற்கிறேன். இப்பொழுது நான் பணத்தை இழந்தாச்சு, இப்போ இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்னுடைய நிலைமை என்ன? அங்கேயும் பணத்தை இழக்க வேண்டும். சரி, இப்பொழுது அடியாட்கள் இடத்துல போனால் என்னுடைய நிலைமை என்ன? அங்கேயும் பணத்தை இழக்க முடியும். இழப்பது மாத்திரமல்ல, வருவதும் நிச்சயம் இல்லை. இப்போ அவரும் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு பணம் கொடுப்பார், இப்படியே இழுபறியாக போய்கொண்டிருக்கும். ஆண்டவர் நல்ல தருணத்தில் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். இதெல்லாம் விட்டுடு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னார். இதை பற்றியெல்லாம் கவலையப்படாது. உனக்கு பிரச்சனையா, என்கிட்ட வா, நான் உனக்கு வழி காட்டுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன் தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படனே? நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் இன்னொரு இடத்துக்கு போகணும்? நான் உன்னுடைய தேவன் அல்லவா? நான் உன்னை அழைத்தவர் அல்லவா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? நான் உன்னை காப்பாற்றின தேவன் அல்லவா? இதுவரையிலும் காப்பாற்றினேன், இனியும் காப்பேன். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதே, நீ என்னிடத்தில் வா என்றார். இப்பொழுது என்னுடைய ஒரே இந்த நிகழ்ச்சி எங்கள் குடும்பத்தாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எனக்குள்ளாகவே வைத்து புழங்கி கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கான அந்த அவ்வளவு பணத்தை எப்படி நாம் ஈடுகட்டப் போகிறோம், எப்படி சரி செய்யப் போகிறோம் தெரியல. இவ்வளவு கொடூரமான, இவ்வளவு இடுக்கமான ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எனக்கு இருக்கிற ஒரே வழி தேவன். ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்ன செய்வது என்று தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறேன். இதை போய் கொடுத்தவர்களிடத்திலும் நான் சொல்ல முடியாது, சொன்னால் அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் தான் சூழ்நிலை, இது எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிட்டிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க உறவுக்களை சொன்னாங்களோ அவங்களும் சொல்லுவாங்க, ஏமா அந்தாச்சு, இப்படியா, இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்ய தேவையா என்று அவர்கள் சொல்லி நம்ம இன்னும் மனநோவடைப்பார்கள். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம், ஆண்டவர். ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தது. ஒரு 2-3 வாரங்கள் கடந்தது. இது இடையில் அவன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்துருதியா, நான் பேசிகிட்ருக்கிறேன், நான் பேசினுக்கிறேன், நான் பேசினுக்கிறேன். இது இடையில் ஆஸ்திரேலியாவிலேருந்து அவர்களும் நேரடியாக இப்போ பேச ஆரம்பித்தாங்க. என்னாச்சு, இப்போ அனுப்பிட்டோம் பார்த்தீங்களா, வாங்கிட்டீங்களா பணம், சீக்கிரமாக வாங்கிடுங்க, ஏதாவது பண்ணுங்கள், நீங்கள் வாங்கி எங்களுக்கு கொடுங்க, நான் உடனே பண்ணுறேன். நான் சொன்னேன், எப்படி
உங்களுக்காக நாங்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த நிலையில் இப்படி தான் எங்களை அனாதரவாய் விட்டு விடுவீர்களா? இது நியாயமா என்றெல்லாம் நான் பேசி பார்த்தேன். எதற்கும் அவர் செவி சாய்ப்பதாக இல்லை. அவர் சொல்கிற அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க, நான் செஞ்சு தரேன். நான் தான் நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறேனே, கண்டிப்பாக உடனே ஒரு ஆடிட்டரை போட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை அனுப்பி நான் என்ன செய்யணுமோ துரிதமாக, இப்போ கால அளவு தெரிஞ்சு போச்சு, இந்த காலம் இனி நீட்டிக்காமல் துரிதமாக நாங்கள் செயல்படுவதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறோம், அதெல்லாம் தான் என்ன செய்ய முடியுமே தவிர ஆனால் வேறு எதுவும் என்னால் செய்ய முடியாது என்று அவர்கள் கை கழுவிட்டார். இப்போ வேறு வழி இல்லாமல் எல்லா இடத்திலும் நெருக்கப்பட்டு தனிமையில் இப்பொழுது வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மாத்திரம் இப்போ எங்களுக்கு துருகமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் என்னுடைய பாரத்தை நான் வைத்து விட்டேன், என்னுடைய அப்பீலை வைத்து விட்டேன், இப்பொழுது பதில் வர வேண்டும். நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அரை நாள் உபவாசம் இருந்து ஜபித்து கொண்டிருப்போம். அன்றைக்கு ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை ஜபித்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஆண்டவரிடத்தில் சொல்கிற ஆண்டவரே, ஒரு சின்ன எனக்குள்ளவே ஒரு திட்டமிட்ட ஆண்டவரே, இன்றைக்கு நான் பிரேயரை முடிப்பேன், இந்த ஜப வேலையை 9:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிப்பேன். முடிக்கும் பொழுது உடனடியாக நான் பிரேயரை முடித்த உடனே அந்த சம்பந்தப்பட்ட நபரிடத்திலிருந்து எனக்கு தொடர்பு வர, தொலைபேசி அழைப்பு வர வேண்டும். அவர் எனக்கு சொல்ல வேண்டும், முடிஞ்சிருச்சு, சர்டிஃபிகேட் வந்தாச்சு என்கிற செய்தி தான் எனக்கு வர வேண்டுமே தவிர எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நான் இப்பொழுது முழுமையாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் அவரிடத்துல கேட்டது, நான் அவரிடத்துல ஜெபித்தது, அவர் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும், அவராகவே என்னை தொடர்பு கொள்ள வேண்டும், இதுதான் எனக்கு ஒரு அடிப்படையான அடையாளமாக இருக்க வேண்டும். அங்கே அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்காக தன்னுடைய ஊழியக்காரனை ஆபிரகாம் அனுப்புகிறார். எங்கே நீ இந்த தேசத்தில் பெண் எடுக்கக்கூடாது, என்னுடைய மூதாதையர்கள் பெற்றோர் வாழ்ந்த என்னுடைய தேசத்துக்கு அனுப்போ, என்னுடைய இனத்துக்கு அனுப்போ, அந்த இடத்துல நீ பெண் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், யார் என்ற எந்த தகவலும் தெரியாது. இப்பொழுது அந்த எலியேசர் என்பவர் போய் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் ஒரு துறவண்டையில் போய் நிற்கிறார். இப்போ இவர் சொல்லிட்டாரு, ஈசாக்குக்கு கானான் தேசத்தில் பெண் எடுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஈசாக்கை அவர் வாழ்ந்த இடத்துக்கு அங்கே ஈசாக்கை அழைத்தும் கொண்டு போகக்கூடாது, இதுதான் கண்டிஷன். இப்போ இந்த நிலையில் நான் என்ன செய்வேன், இவர் யார், யார் அவருடைய உறவு, எந்த பெண்ணை நான் எடுப்பது, அவருக்கு ஏற்ற பெண் யார் எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும். அவன் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் போடுகிறான் ஆண்டவரிடத்தில், ஆபிரகாமின் தேவனே எனக்கு உதவி செய்யும், நான் இப்பொழுது இந்த துறவண்டையில் இருக்கிறேன், இந்த துறவண்டையில் நின்று கொண்டு நான் இப்பொழுது நான் இங்கே அந்த பெண்கள் எல்லாம், இந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் இந்த துறவண்டையில் வந்து தண்ணீர் எடுக்க வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த பெண், நான் அவரிடத்தில் தண்ணி குடிக்க எனக்கு தண்ணீர் கொடு என்று கேட்கும் பொழுது, எந்த பெண் குடியும் என்று சொல்லி எனக்கு தண்ணீர் வார்க்கிறாளோ, என்னுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் நான் தண்ணீர் வார்த்து அதையும் செய்வேன் என்று எந்த பெண் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ அந்த பெண் தான் நீங்கள் உம்முடைய தாசனுடைய மகனுக்கு தேர்வு செய்த பெண்ணாக இருக்கும் என்று இந்த ஓலைக்காரன் முடிவெடுத்து அங்கே இருக்கிறான். அதே போன்றதொரு காரியத்தை, ஒரு அடையாளத்தை இப்பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே என்ன அந்த நபர், என்னை இப்பொழுது ஜபம் முடிந்த உடனேயே என்னை அந்த நபர் தொடர்பு செய்ய வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் எனக்கு சொல்ல வேண்டும், முடிந்து விட்டது என்று சொல். நான் ஜபம் முடிந்தது 12:30 ஆயிற்று, எனக்கு பொறுக்க முடியல. இப்போ நான் தொடர்பு கொள்கிறேன் அவரை, நான் கேட்டது அவர் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும், ஆனால் அவர் தொடர்பு கொள்ளவே இல்லை. இப்பொழுது நான் அவரை தொடர்பு கொள்கிறேன். அவர் ஃபோன் எடுத்தவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஆ சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டேனே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டிங்களா? ஆமாம். அதாவது அந்த சர்டிஃபிகேஷனில் ஒரு ப்ராசஸ் இருக்கும். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அவங்க வந்து எலக்ட்ரானிக் மோட் அனுப்புவாங்க, எலக்ட்ரானிக் அந்த ஷீட் அனுப்புவாங்க, அதில் இன்ஸ்டிடியூஷன் நேமு, அட்ரஸ்ஸு போன்ற காரியங்கள் இருக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை அவங்க கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்துடும். இதுதான் நிலைப்பாடு.
ஆனால் இவர் முறையாக என்ன செய்வார் என்று சொன்னால், எனக்கு அந்த எலக்ட்ரானிக் காப்பி வரும், அதை நான் என்னுடைய கிளையண்ட்டுக்கு நான் அனுப்பி அவர்களிடம் இந்த கரெக்ஷனை வாங்கி அனுப்புவேன். இப்பொழுது இவர் சொல்லுகிறார், நான் நேரடியாக அவர்களுக்கு அனுப்பிவிட்டேன், அவர்களும் எனக்கு அந்த கரெக்ஷன் ஒர்க்கெல்லாம் எனக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஓரளவுக்கு இப்பொழுது திருப்தி. ஆனால் இதில் தவறு நடந்திருக்கிறது எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. என்ன தவறு நடந்திருக்கிறது என்று சொன்னால், அவர் ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரானிக் காப்பீஸில் ஒன்றை எடுத்து அவரவர் பெயருக்கு போட்டு அதிலேருந்து அது பெரிய ஊழல், பெரிய நம்பிக்கை துரோகத்தை அவர் செய்திருக்கிறார். இப்பொழுது அந்த யாருக்கோ வந்த சர்டிஃபிகேட்டில் இவர் இந்த இன்ஸ்டியூஷன் பேரை போட்டு எங்களுக்கு அதுக்குமே தெரியாது என்கிற ஒரு மோசடி செய்வதற்காக இவர் என்ன பண்ணிட்டார், டைரெக்டாக அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு அந்த காப்பீஸ் அனுப்பிட்டார். இதில் ரொம்ப விசேஷம் என்னவென்று சொன்னால், அவர் அனுப்பினது பெஞ்ச்மார்க் நேம்லேயே அந்த லோகோவிலேயே அனுப்பினது தான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. இப்பொழுது இந்த தகவல் வந்தவுடனே நான் என்னுடைய இன்ஸ்டியூஷன் அந்த கிளையண்ட்ஸை சந்திக்கும் போது அவங்களுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், ஆ வந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப லேட்டாக வந்துச்சு ஆனாலும் சீக்கிரம் வந்துடுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் கேட்டேன், அந்த காப்பியை கொஞ்சம் அனுப்புங்க. இப்போ அவர்களுக்கிருந்து அந்த இமெயில் மூலமாக அந்த காப்பி எனக்கு வந்தது. இப்பொழுது இதை கொண்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபோன் பண்ணி அவர்களுக்கு தகவல் அனுப்பி பேசுகிறேன், இது பெஞ்ச்மார்க்கிலேருந்து வந்திருக்கு, நீங்கள் எங்கள் பேரில் கிளையண்ட் புக்கிங்கே கிடையாது, யாரும் இல்லை என்று சொன்னீர்களே, இப்பொழுது இது எப்படி வந்தது, உங்களுடைய ஹெட் லோகோவில் எப்படி சர்டிஃபிகேட் வந்தது என்று நான் கேட்ட உடனே, உலக அளவில் இருக்கிற அத்துணை ஹெட்ஸும் அதனுடைய சேர்மன் இப்பொழுது என்னை தொடர்பு கொள்கிறார். என்ன சொன்னார், தாமஸ் ஐம் சாரி, நான் வந்து இது இப்போ என்னுடைய பிரச்சனை, நீங்கள் பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, ஐ வில் சென்ட் தி ஆடிட்டர்ஸ் அண்ட் இட் வில் பி டேக்கன் கேர், நாங்கள் அவரை எப்படி டீல் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறோம். நான் இப்போ சொன்னேன், ஐ வில் கம்ப்ளைண்ட் அபவுட் திஸ் ஜென்டில்மேன் அண்ட் யூ, உங்கள் ரெண்டு பேரையும் நான் இப்பொழுது கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகத்தை எங்களுக்கு இழைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இப்பொழுது நிலைமையே மாறிவிட்டது பிரியமானவர்களே. எப்பொழுது தெரியுமா, ஆண்டவரை நாம் துருகமாக கொண்டிருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்கிறார், பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆனால் நாம் ஒருவேளை தவறாக நான் ஒருவேளை நான் போலீஸ் ஸ்டேஷனையும் வேறு எங்கேயோ அணுகியிருந்தால் என்னுடைய நிலைமை வேறு. நான் அவரை மாத்திரம் நம்பினேன், ஆண்டவர் என்னை அற்புதமாய் காப்பாற்றினார். இதே நிலைமை உங்களுக்கு வரும், காத்திருங்கள், ஆண்டவரோடு இருங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நமக்கு சொன்னது போல பயப்படாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவனை நாம் பெற்றோம். எங்களுக்கு அருமையாக எங்களை நேசிக்கிற இந்த நல்ல தேவனே, இதோ எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய கிருபைகளுக்காய் நன்றி. என் வாழ்விலே நீர் செய்த இந்த பெரிய அற்புதம் அதிசயங்கள், ஆண்டவரே இது போன்ற சூழ்நிலை இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவரே இது ஒரு பெரிய தைரியத்தையும் பெரிய ஊக்கத்தையும் கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பேசுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவர்கள் வாழ்வு மாறட்டும் ஆண்டவரே. உம்மை துருகமாக கொண்டிருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கை விசுவாசத்துக்குள்ளே ஆண்டவரே எங்களுக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நாங்கள் செய்ய வேண்டும் என்னது என்பதை எங்களுக்கு உணர்த்துங்க. உம்முடைய பொற்கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சாட்சி நிச்சயமாய் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் இதே காரியத்தை நீங்கள் கையில் எடுங்கள், இதே ஆயுதத்தை கையில் பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். அதே போல நான் சும்மா இருந்தேன், எனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்தார். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.